அப்பா! ஏய், என்னப்பா? அப்பா, கருப்பு பணத்தலாம் மீட்டு நம்ம அக்கவுண்ட்ல போட்டாங்களாப்பா. ஏய், அப்படியாப்பா? அப்பா, எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிச்சுப்பா. ஏய், என்னப்பா சொல்றேன், நிஜமா வா. அப்பா, ஏய், இந்தரா. நீ பாக்குறது, கேக்குறது, நினைக்கிறது எல்லாமே கனவுதாண்டா. கனவா? கனவுதாண்டா. இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க திறனாய்வாளர், பேச்சாளர் வல்லம் பசீர் அவர்கள். தொடர் வணக்கம். வணக்கம். சின்னம் அப்படிங்கிற விஷயம் வந்து தேர்தலுக்கு ரொம்ப முக்கியமானது. 57 தேர்தலில் அறிஞர் அண்ணா கூட சேவல் சின்னத்தில் நின்னார் அப்படிங்கிறது வரலாறு. அப்போயே கலைஞருக்கு உதயசூரியன் கிடச்சிருச்சு, 62 தான் பலருக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சின்னம் இல்லாமலே ஜெயலலிதா அம்மையார் கொங்கு மண்டலத்தில் வெற்றி பெற்றார் என்பது வரலாறு. ஜெயலலிதா ஆசீர்வாதத்துடன் ஒருவர் வாழைப்பழ சின்னத்தில் சுயேட்சையாக நின்று வெற்றி பெற்றாருங்கிறது வரலாறு. இரட்டை இலை சின்னம் வேறொருவருக்கு கிடைக்க எம்ஜிஆர் சிங்கம் சின்னத்துக்கு ஓட்டு கேட்டு கொங்கு மண்டலத்தில் தோல்வியை தழுவினார் என்பது வரலாறு. ஸோ அந்த சின்னம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது. திமுக அதிமுகவுக்கு எப்படியோ அது மாதிரி மற்ற கட்சிகளுக்கும், அந்த விதத்தில் விடுதலை சிறுத்தைகளுக்கும் அதிமுகவுக்கும் அவர்கள் கேட்ட சின்னம் கிடைக்கவில்லை. அதுக்கு சில காரணங்களை தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது, ஆனால் அதை அவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல் லீகல் இஷ்யூவாக இந்த சின்னம் உங்களுக்கு கிடையாது, விசிகாவுக்கு கிடையாது என்று, மதிமுக கிடையாது என்று தேர்தல் ஆணையம் சொல்வதற்கு முகாந்திரம் இருக்கிறதா? அதுக்குள்ளே போவோம், அதுக்கப்புறம் அரசியல் காரணங்கள் பேசிக்கலாம். மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் தேர்தல் ஆணையம் குறித்து அண்மையிலே ஒரு கருத்தை சொன்னார். அதை ஒட்டித்தான் இப்போது தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைகள் இருந்து கொண்டிருக்கிறது. சுதந்திர அமைப்பை காப்பாற்ற தவறிவிட்டால் ஜனநாயகம் படுகொலையில் தள்ளப்பட்டு விடும் என்று இந்த தேர்தல் ஆணையர்களினுடைய நியமனம், தேர்தல் ஆணையர் ஒருவர் அதிரடியாக ராஜினாமா செய்த போது அவர் ஒரு கருத்தை அப்படி தெரிவித்திருந்தார். இப்போது அவர் எந்த கருத்தை சொன்னாரோ அதுதான் இப்போது இந்த சுதந்திர அமைப்பை காப்பாற்ற முடியாமல் இந்தியாவினுடைய ஜனநாயகம் படுகொலையில் தள்ளப்பட்டிருப்பதாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. நீங்க சட்ட ரீதியான காரணங்களை கேட்டீங்க. எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சந்தேகம் தான், நாம் சட்ட ரீதியாக, தர்க்க ரீதியாக, அரசியல் ரீதியாக விவாதிப்பதை விட தமிழ்நாட்டினுடைய ஒரு சராசரி வாக்காளனாக எழக்கூடிய கேள்வி என்னவென்று கேட்டால், 2 தொகுதிகளில் நீங்கள் போட்டியிட்டால் உங்களுக்கு பம்பரம் சின்னத்தை நாங்கள் ஒதுக்குவதற்கு தயாராக இருக்கிறோம், ஆனால் நீங்கள் 1 தொகுதியில் போட்டியிடுகிறீர்கள், எனவே உங்களுக்கு பொது சின்னம் தான் வழங்கப்படும் என்று நீதிமன்றத்திலே தேர்தல் ஆணையம் மறுமலர்ச்சி திமுகவினுடைய வழக்கிலே சொல்லியிருக்கிறது. இது ஒரு உரம் அப்படியே வைத்துக் கொண்டு விடுதலை சிறுத்தைகளுக்கு பானை சின்னம் ஒதுக்குவதற்கும் இதே அளவுகோல் பொருந்தும் என்று சொன்னால், அவர்கள் 1 நாடாளுமன்ற தொகுதியிலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள், 4 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏன் அந்த அளவுகோல் வைக்கப்படவில்லை? மறுமலர்ச்சி திமுகவுக்கு வைக்கப்பட்ட அளவுகோல் சரி, மறுமலர்ச்சி திமுகவுக்கு வேறு அளவுகோல், விடுதலை சிறுத்தைகளுக்கு வேறு அளவுகோல். எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களை போட்டியிட்டு குக்கர் சின்னத்திலே வெற்றி பெற்றிருக்கிறது டிடிவி தினகரனுடைய கட்சி? எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார்கள்? அவர்களுக்கு எப்படி கூட்டணி பேர முடிந்ததற்கு மறுநாளே அவர்களுக்கு குக்கர் சின்னம் வழங்கப்படுகிறது? இதைவிட கூடுதலான செய்தி, ஏற்கனவே சைக்கிள் சின்னம் வேறு சில அரசியல் கட்சிகளுக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ் மாநில காங்கிரசுக்கு கூட்டணியினுடைய பேச்சுவார்த்தை முடிந்த 24 மணி நேரத்தில் தரப்படுகிறது என்று சொன்னால், சுதந்திர அமைப்பாக தேர்தல் ஆணையம் செயல்படுகிறதா, அல்லது மல்லிகார்ஜுன கார்கே சொன்னதை போல இந்த சுதந்திர அமைப்பை நாம் காப்பாற்ற தவறிவிட்ட காரணத்தால் ஜனநாயகம் இப்போது படுகொலையிலே தள்ளப்பட்டிருக்கிறதா என்கிற கேள்வி இப்போது நாட்டு மக்களிடத்திலே எழுந்திருக்கிறது. சட்ட ரீதியாக தேர்தல் ஆணையம் சொல்வது சரி அல்ல என்பதுதான் சட்ட நிபுணர்களுடைய வாதம். இது குறித்து ஏற்கனவே ஒரு முறை தேர்தல் சின்னம் குறித்த வழக்கிலே ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ராம் ஜெத்மலானி சில வாதங்களை உச்சநீதிமன்றத்தில் எடுத்து வைத்திருந்தார். அப்போது அவர் சொன்ன செய்தி என்னவென்று கேட்டால், அளவுகோலிலே மாறுபாடுகள் இருக்கிறது. 6% வாக்கு என்று ஒரு அளவுகோல் வைக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் பிரதிநிதியாக எந்த சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார்களோ அது நாடாளுமன்ற தொகுதியாக இருக்கிற பட்சத்தில் 1 நாடாளுமன்ற தொகுதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் அன்றைக்கு இருந்த விதி. அதாவது 10 லட்சம் வாக்காளர்களை கொண்டிருக்கக்கூடிய தொகுதி என்று சொன்னால் அது 1 தொகுதியாக இருக்கலாம். இப்போது பல தொகுதிகளே 10 லட்சத்துக்கும் அதிகமான வாக்காளர்கள் வந்துவிட்டார்கள். உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி 2 நாடாளுமன்ற தொகுதி, அதாவது தேர்தல் ஆணையம் வைத்திருக்கக்கூடிய அந்த வரையறை 10 லட்சம் என்று சொன்னால் அங்கே 20 லட்சம் வாக்காளர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். பெரிய தொகுதியாக கருதப்படக்கூடிய தொகுதி.
இப்படிப்பட்ட தொகுதிகள் எல்லாம் நீங்கள் எதன் அடிப்படையில் கணக்கில் கொள்கிறீர்கள் நிறைந்த நீதிமன்றத்தில் ராம் ஜெத்மலானி கேள்வி எழுப்பினார். அப்போது தேர்தல் ஆணையம் சொன்ன பதில் என்பது திருப்திகரமாக இல்லை என்று அன்றைக்கே நீதிபதிகள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இவர்கள் அளவுகோலை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக மாற்றிக்கொள்வது என்பது ஏதோ ஒரு சுயலாபத்துக்காக என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் இப்போது ஒரு பெரிய மல்யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. யார் மோடி அரசுக்கு விசுவாசமாக செயல்படுவது, அமலாக்கத்துறையா தேர்தல் ஆணையமா என்கின்ற அந்த போட்டியில் நாங்கள் தான் மோடி அரசுக்கு விசுவாசமாக இருக்கிறோம் என்று ராஜ விசுவாசத்தை தேர்தல் ஆணையம் காட்டி கொண்டிருக்கிறதோ என்ற சந்தேகம் இப்போது நாட்டு மக்களிடத்திலே எழுந்திருக்கிறது. அதைத்தான் இப்போது தேர்தல் ஆணையமும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அதனால்தான் நான் இந்த இரண்டு செய்திகளையும் தமிழ்நாட்டிலேயே குறிப்பிட்டு சொன்னேன். டிடிவி தினகரனுக்கு கிடைக்கப்பட்ட சின்னம் மறுமலர்ச்சி திமுகவுக்கு கிடைக்கப்பெறவில்லை. ஏற்கனவே சைக்கிள் வேறு சில கட்சிகளுக்கு தரப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அப்படி தரப்பட்டிருக்கிற சைக்கிள் தமிழ்நாட்டிலே தமிழ் மாநில காங்கிரசுக்கு தரப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இதற்கு பின்னால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அழுத்தம் இல்லாமல் வேறு என்ன இருக்க முடியும்? பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியிலே இடம்பெற்றால் உடனடியாக சின்னம் கிடைத்துவிடும். வேறு கூட்டணியிலே எதிர் முகாமிலே இடம்பெற்றிருப்பவர்களுக்கு அவர்களுக்கு உண்மையிலேயே தருவதற்கான தார்மீக உரிமை இருந்தாலுமே கூட, அந்த சின்னங்களை பெறுவதற்கான அடிப்படை தகுதி அவர்களுக்கு இருந்தாலுமே கூட, அந்த கட்சிகளுக்கு தர மறுப்பது என்பது இந்த தேர்தலை நியாயமாக தேர்தல் ஆணையம் நடத்தாதோ என்கின்ற சந்தேகத்தை வலுவாக எழுப்பியிருக்கிறது. அண்மையிலே நடைபெற்ற இந்த தேர்தல் ஆணையர்களுடைய நியமனத்தினுடைய குளறுபடி என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. அவசர கதியிலே விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு தேர்தல் ஆணையத்துக்கு 24 மணி நேரத்தில் நியமிக்கப்பட்ட ஆணையர் எப்படி வேக வேகமாக ஓடி வந்தாரோ அதே வேகத்தோடு தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஓடினார். அவருடைய ராஜினாமாவை 2 மணி நேரத்தில் குடியரசுத் தலைவர் மாண்புமிகு திரௌபதி முர்மு அம்மையார் ஏற்றுக்கொண்டார். எந்த புரோட்டோகாலும் ஃபாலோ பண்ணல. தேர்தலினுடைய நெருக்கடி என்பது உச்ச நிலையில் இருந்த காலகட்டத்தில் எல்லா பணிகளையும் போட்டது போட்டபடியே விட்டுவிட்டு அவர் தன்னுடைய பொறுப்பை ராஜினாமா செய்து விட்டு போனார். அதை திரௌபதி முர்மு அம்மையார் ஏற்றுக்கொண்டார். அதன் பிறகு சர்ச் கமிட்டியினுடைய நடைமுறைகள் பின்பற்றப்படவில்லை, தேர்வு குழுவினுடைய நடைமுறைகள் பின்பற்றப்படவில்லை. எந்த விதமான புரோட்டோகால்ஸையும் ஃபாலோ பண்ணாம அவசர கதியில 2 தேர்தல் ஆணையர்களை நியமிச்சாங்க. 3 பேரில் ஒருவராக இருக்கக்கூடிய எதிர்கட்சியினுடைய தலைவர், நாடாளுமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் இதை கடுமையாக எதிர்த்தார். அவருடைய குரலுக்கும் செவி சாய்க்காமல் 2 நியமனங்களை நடத்தி முடித்தது மோடி அரசு. இதையெல்லாம் கணக்கிட்டு பார்க்கிற பொழுது இந்த தேர்தல் உண்மையிலேயே நியாயமான தேர்தலாக நடைபெறாது என்பதைத்தான் இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு சுட்டி காட்டி கொண்டே வருகின்றன. இனி வரக்கூடிய காலங்களில் தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கை இதை விட மோசமான நடவடிக்கையாக மாறி போகும். இப்ப விடுதலை சிறுத்தைகள் வந்து கடந்த 2 தேர்தல்களையும் எங்களுடைய வாக்கு விழுக்காடு 1.5 விழுக்காடுக்கு மேல் இருக்கிறது என்பதை சொல்லியும் இல்லை ஒரு விழுக்காடு கூட நீங்க பெறலைன்னா உண்மைக்கு மாறான தகவல்களை சமர்ப்பிக்கிறாங்களா தேர்தல் ஆணையம் உச்ச நீதிமன்றத்தில்? இந்த பிரச்சனை என்பது மறுமலர்ச்சி திமுகவுக்குமே பொருந்தும். வெற்றி பெறாமல் எந்தவித பிரதிநிதித்துவமும் அந்த குறிப்பிட்ட சின்னத்தில் இருந்து பெறாமல் 6% வாக்கு வங்கியை பெறுவது என்பது தேர்தல் ஆணையத்தினுடைய விதி என்று சொன்னார்கள். 6.1% வாக்கு வங்கியை மறுமலர்ச்சி திமுக பெற்றிருந்தது 2014 தேர்தலில் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். இந்த சராசரியை எப்படி அவர்கள் கணக்கில் கொள்கிறார்கள்? அண்மையிலே வைகோ அவர்கள் கூட பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொன்னார், இவர்கள் கணக்கெடுத்திருக்கிற கணக்கின்படி 5.95% வாக்குகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னார். அப்போ நீங்க எப்படி கணக்கில் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இதற்கு முன்பு பல உதாரணங்கள் அதற்கு இருக்கின்றன. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இதே போன்றது ஒரு பிரச்சனை மேற்கு வங்கத்திலே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு எழுந்தது 20 வருடங்களுக்கு முன்பாக. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு இந்த கணக்கெடுப்பை தான் அவர்கள் நடத்தினார்கள். அதாவது இந்த 6% வாக்கு வங்கி என்பது அவர்களுக்கு 5.87% இருந்தது. அன்றைக்கு தேர்தல் ஆணையம் நியாயமாக நடந்து கொண்டது, அவர்களை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாற்றி கொண்டார்கள். 0.13% குறைவாக இருந்தாலுமே கூட அந்த டெசிபல் விதி என்று கணக்கிலே கொள்வார்கள். அதாவது மினிமம் நம்பர்ஸ் இஸ் ஈக்வல் டு மேக்சிமம் நம்பர் என்கின்ற ஒரு விதியை பின்பற்றுவார்கள். அந்த விதியை பின்பற்றி அவருக்கு 6% வாக்கு வங்கி இருப்பதாக அந்த கட்சிக்கான அங்கீகாரத்தை உறுதி செய்தார்கள். ஆனால் ஏன் மறுமலர்ச்சி திமுகவுக்கு அதை இப்போது கணக்கிலே கொள்ளவில்லை? அன்னைக்கு திரிணாமுல் காங்கிரசுக்கு கணக்கில் கொண்டீர்கள் அல்லவா? இதே தேர்தல் ஆணையம் தானே, இதே சட்ட விதி தானே? அப்போது தேர்தல் ஆணையம் நியாயமாக நடந்தது. ஒருவேளை திரிணாமுல் காங்கிரசுக்கு அந்த பிரச்சனை இப்போது வந்திருக்கும் என்று சொன்னால், ஒருவேளை திரிணாமுல் காங்கிரசையும் இதே போன்றது ஒரு நிலைமைக்கு இப்போது தேர்தல் ஆணையம் உருவாக்கி இருக்கும், கொண்டு போய் நிறுத்தி இருக்கும். ஆனால்
இப்போது தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கை என்பது மூர்க்கத்தனமான நடவடிக்கையாக மாறி போயிருக்கிறது. அடுத்த கட்டமாக விடுதலை சிறுத்தைகளினுடைய பிரச்சனை. விடுதலை சிறுத்தைகள் இந்த 1%, 1.15%, 2%, இந்த கணக்குகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு நாடாளுமன்ற தொகுதியிலே வெற்றியை பெற்று விட்டார்களே. ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் 5 ஆண்டுகள் கடமையாற்றி விட்டாரே, அதே சின்னத்தில் தானே பெற்றார் வெற்றியை. அடுத்த கட்டமாக 6 தொகுதிகளில் போட்டியிட்டு 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறார். தேர்தல் ஆணையத்தினுடைய விதியே என்ன சொல்கிறது என்று சொன்னால், 50%-இலிருந்து 75% வெற்றியை எந்த சின்னத்தில் உறுதிப்படுத்தினாலும் அடுத்த தேர்தலில் அந்த சின்னத்தை பயன்படுத்திக் கொள்வதற்கு அந்த அரசியல் கட்சிக்கு அங்கீகாரம் உண்டு என்பதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய விதி. அப்படி என்று சொன்னால் 6 இடங்களில் போட்டியிட்டு 4 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இப்போது 4 இடங்களில் வெற்றி பெற்றவர்களுக்கு இந்த விதி பொருந்தாதா? 50%-க்கு மேல ஆயிடுச்சு. 3 பேர் வெற்றி பெற்றாலே 50%. அப்ப 4 பேர் வெற்றி பெற்று விட்டார்கள். ஏறக்குறைய 64%-68% வெற்றியை அவர்கள் உறுதிப்படுத்தி விட்டார்கள். எந்த சின்னத்தில் இப்போது எந்த சின்னத்தை கோருகிறார்களோ அந்த சின்னத்திலேயே அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எனவே அந்த சின்னத்தை கொடுப்பதில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதுதான் இப்போது எழுந்திருக்கக்கூடிய கேள்வி. ஒன்றே ஒன்றுதான், எதிர்கட்சிகளிலே இருக்கக்கூடிய கட்சிகளை, எதிர்கட்சி கூட்டணியிலே இருக்கக்கூடிய கட்சிகளை தேர்தல் முடிகிற வரை நெருக்கடியிலேயே வைத்திருக்க வேண்டும் என்பது தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அஜெண்டா. 1. 2. தாமதமாக சின்னத்தை வழங்கிட வேண்டும், அப்போதுதான் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க முடியாத அந்த சின்னங்கள் போய் சேராது என்கின்ற ஒரு அஜெண்டாவோடு தேர்தல் ஆணையம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், தேர்தல் ஆணையத்தினுடைய கண்ணியத்திற்கு இது அழகான நடவடிக்கை அல்ல. தேர்தல் ஆணையம் தன்னுடைய நிலை தவறி, தன்னுடைய நிலை மறந்து, இப்ப தேர்தலினுடைய உச்சபட்சமான காலகட்டம் தொடங்கிருச்சு, நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துருச்சு. இப்போது தேர்தல் ஆணையம் தான் ரூலிங் பார்ட்டி. சொல்ல போனா நீங்க இப்போது எந்த அளவுக்கு சரியாக நடந்து கொள்கிறீர்கள் என்பதை வைத்துத்தான் ஜனநாயகம் உண்மையிலேயே இருக்கிறதா இல்லையா என்பதை நாட்டு மக்கள் உணர்ந்து கொள்வார்கள். இந்தியா என்பது மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்றெல்லாம் நாம் வசனம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஜனநாயக அமைப்பாக இருக்க வேண்டிய, தன்னாட்சி அமைப்பாக, சுயசார்பற்ற அமைப்பாக இருக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் இவ்வளவு குளறுபடிகளை செய்திருப்பதன் மூலமாக தேர்தல் ஆணையம் முழுவதுமாக தன்னுடைய நம்பிக்கையை இழந்துவிட்டு நிர்மூலமாகி நிற்கிறது என்பதைத்தான் நாம் வந்து பரிதாபத்தோடு பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்ப இந்த நிலையில் வந்து இந்த சின்னம் அப்படிங்கிற விஷயத்துல இவ்வளவு லாஜிக் மீறல் நடக்குது, சட்ட மீறல் நடக்குது. தரமாட்டோன்னு சொல்றதுக்கு 50%-க்கு மேலேயும் பானை சின்னம் வாங்கியிருக்கு. 5.95 விழுக்காடு குடை சின்னம், பம்பரம் சின்னம் பெற்றிருக்கிறது. இப்படி எல்லா விதமான விதிகளும் பொருந்தி போனாலும் அவங்க எதை சொல்லி மறுக்கிறாங்க? ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுவாங்களே, என்ன ரீசன் சொல்றாங்க அவங்க? தேர்தல் ஆணையம் குறிப்பிடுகிற ஒரே ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், நீங்கள் 2 தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்று மறுமலர்ச்சி திமுகவுக்கு சொல்கிறார்கள். 2 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான சாத்திய கூறுகள் இல்லை. எதற்காக இருந்து, அதாவது போகாத ஊருக்கு வழி சொல்வதாக கிராமத்திலே சொல்வார்கள், அதுபோல போகாத ஊருக்கு இவர்கள் வழி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். 2 தொகுதியில் மறுமலர்ச்சி திமுகவால் போட்டியிட முடியாத அந்த கட்சிக்கு 1 தொகுதிதான் கிடைத்திருக்கிறது என்பது தேர்தல் ஆணையத்துக்கு நன்றாக தெரியும். தெரிந்து கொண்டே 2 தொகுதி என்று சொல்கிறார்கள். சரி, 2 தொகுதி என்று மறுமலர்ச்சி திமுகவுக்கு சொல்வது சரி, விடுதலை சிறுத்தைகளுக்கும் அதே பொருந்தும் தானே? அவர்கள் 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார்கள் தானே? அப்போது அவர்களுக்கு 2 தொகுதிகளில் போட்டியிடக்கூடியவர்களுக்கு அந்த சின்னத்தை ஒதுக்குவதில் என்ன பிரச்சனை? ஏன் அவர்களுக்கான அளவுகோல் மாறுபடுகிறது? இங்கே அவர்களுக்கு என்ன சொல்கிறார்கள், கடந்த தேர்தலில் நீங்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சின்னம் என்பது போதுமான பர்சன்டேஜ பெறலன்னு சொல்றாங்க. போதுமான பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டா முன்னுக்கு பின் மாறான கருத்துக்களை சொல்கிறார்கள். அவர்கள் போட்டியிட்டதே 1 தொகுதியில் தான் சார், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில். அந்த 1 தொகுதியிலும் குறைவான வாக்கு வித்தியாசத்தில் தான் அண்ணன் திருமா வெற்றி பெற்றார். ஆனாலும் வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். நாடாளுமன்றத்தில் 5 ஆண்டு காலம் கடமையாற்றி இருக்கிறார். அந்த சின்னத்தில் தான் அவர் போட்டியிட்டார் என்பதுதான் மிக முக்கியமான செய்தி. அடுத்த சட்டமன்ற தேர்தல், அதை என்ன தேர்தல் ஆணையம் நடத்தாம என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு சிபிஐ நடத்திருச்சா? அதையும் தேர்தல் ஆணையம் தானே நடத்தினீங்க சட்டமன்ற தேர்தலையும், அதையும் தானே கணக்கில் கொள்ள வேண்டும். அப்போ ஏன் அந்த 4 பேரினுடைய வெற்றியை நீங்கள் கணக்கில் கொள்ளவில்லை என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரதானமான கேள்வி. உண்மையிலேயே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சட்ட விதிகளின் அடிப்படையில் அந்த கட்சியினுடைய அங்கீகரிக்கப்பட்ட சின்னமாகவே பானையை நீங்கள் வழங்கியிருக்க வேண்டும், அங்கீகரிக்கப்பட்ட சின்னமாகவே வழங்க வேண்டும் அவர்களுக்கு. ஏன்னா 4 சட்டமன்ற உறுப்பினர், 1 நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றார் சார், 6 சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்று விட்டால் 6 சட்டமன்ற உறுப்பினர்களினுடைய பிரதிநிதித்துவத்தை பயன்படுத்தி அந்த சின்னத்தை அந்த கட்சி நிரந்தரமாக பெற முடியும். இதுதான் சட்ட விதி.
ஆனா நாலு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அந்தஸ்து? ஆறு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அந்தஸ்து. சராசரியாக ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதுதான் ஒரு நாடாளுமன்ற தொகுதி. அப்போ நீங்க தேர்தல் ஆணையத்தினுடைய கணக்கின்படி பார்த்தா 10 சட்டமன்ற தொகுதிகளிலே வெற்றியை பதிவு செய்திருக்கிறதே பானைசின்னோ, அந்த பானைசின்னத்துக்கு உரிமை கோருகிற விடுதலை சிறுத்தைகள் 10 பிரதிநிதித்துவத்தை சட்டமன்றத்திலே பெற்றிருக்கார்கள். உங்களுக்கு அளவுகோலே ஆறு தானே, அதை விட கூடுதல் மெஜாரிட்டி இருக்க, 4 தொகுதிகள் அதிகமாக பெற்றிருக்கிறார்களே, அப்ப அவர்களுக்கு தருவதிலே என்ன சிக்கல் இருக்கிறது உங்களுக்கு? எனவே இவர்கள் நான் குறிப்பிட்டதை போல போகாத ஊருக்கு வழி சொல்லி கொண்டு எது நடக்காதோ அதை மட்டுமே பேசி இந்த சின்னங்களை அவர்களுக்கு தருவதிலே ஒரு இடர்பாட்டை ஏற்படுத்தி விட வேண்டும், இறுதி கட்டம் வரை ஒரு நெருக்கடியை தர வேண்டும் என்பதற்காக இந்த வேலையை திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல நாம் தமிழருக்கும் சின்னம் கிடைக்க விடாமல் பண்ணதில் மிகப்பெரிய பாஜக எனக்கு எதிராக சதி செய்கிறதுங்கிற குற்றச்சாட்டை அந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சொல்லியிருக்கிறாங்க. அந்த விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க? அதுவும் இதோட சேருமா இல்ல அது தனியா? இல்ல, நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது இந்த இரண்டு கட்சிகளினுடைய நிலைப்பாட்டில் பொருந்தாது. ஒன்றே ஒன்றுதான், நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் முன்பே கேட்டிருந்தால் அதை தந்திருப்போம் என்கிறது தேர்தல் ஆணையம். அது நம்பும்படியாக இல்லை என்று சொன்னாலும் தேர்தல் ஆணையத்தினுடைய சட்ட விதிகளில் எதுவுமே நாம் தமிழர் கட்சிக்கு பொருந்தலையே. நீங்க எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், எத்தனை சதவீத வாக்குகளை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள், இவையெல்லாம் கணக்கில் கொள்கிற பொழுது பொது சின்னத்தை தவிர்த்து ஒரு குறிப்பிட்ட சின்னத்தை எல்லா தொகுதிகளிலும் ஏற்கனவே பயன்படுத்திய சின்னத்தை பெறுவதற்கான சாத்திய கூறுகள் உங்களுக்கு இருக்கிறதா? அந்த அடிப்படை விதியை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவதற்கான சூழல்கள் இங்கே இருக்கிறதா? இப்ப நம்ம குறிப்பிட்டு பேசும்போது மறுமலர்ச்சி திமுகவினுடைய நிலையை சொன்னோம், எவ்வளவு வாக்கு வங்கி இருக்கிறது என்பதை சொன்னோம், 2014 அந்த கட்சி வாங்கி இருக்கக்கூடிய வாக்கு வங்கி அதை சொன்னோம், விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆறு சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கி இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி, 4 சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி, மொத்தமாக 10 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு உண்டான அந்தஸ்தை சொன்னோம். இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு இந்த விதி எதுவுமே பொருந்தாத? அதாவது இவர்கள் இருவரும் குரல் எழுப்புகிறார்கள், அதோடு சேர்த்து நாமும் இதுதான் வாய்ப்பு என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக நாம் இருக்கிறோம், அதனால் நம்மை பாரதிய ஜனதா கட்சி முடக்க நினைக்கிறது என்று சொல்லி பிரச்சாரத்தை மேற்கொள்ளலாம் என்று ஒரு தேர்தல் யுக்தியாக சீமான் இதை பயன்படுத்திக் கொள்கிறார். அவர் பாஜகவினுடைய தத்துப்பிள்ளை என்பதை நாடு மறந்து விடவில்லை, மக்கள் கவனத்திலே கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே உங்களுக்கு சின்னம் ஒதுக்கப்படவில்லை என்பது ஜனநாயக ரீதியான அடக்குமுறை அல்ல, ஜனநாயகத்துக்கு எதிரான நடவடிக்கையும் அல்ல. மாறாக உங்களுக்கு அடிப்படை விதிகள் எதையுமே நீங்கள் சந்திக்கவும் இல்லை, அடிப்படை விதிகளுக்கு உண்டான எந்த சரத்துகளும் உங்களுக்கு பொருந்தவும் இல்லை, அதனால் உங்களுக்கு அந்த சின்னம் ஒதுக்கப்படவில்லை. எனவே விடுதலை சிறுத்தைகள் மதிமுகவுக்கு தரப்பட்டிருக்கிற இந்த அளவுகோலும் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற அளவுகோலும் ஒன்றல்ல. உங்களுடைய பிரச்சனை என்பதே என்டையர்லி டிஃபரெண்ட். அதுக்கு அணி ஒன்றாக முடிச்சு போட்டு இந்த பிரச்சனையை அணுகிவிட முடியாது. நாம் தமிழர் கட்சிக்கு எந்த சினாரியோ சார் பொருந்தி போகுது? தேர்தல் ஆணையம் ஒரு 10 விதிகள் வச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, அந்த 10 விதிகள்ல எது உங்களுக்கு பொருந்தது? எதுவுமே உங்களுக்கு பொருந்தலையே. அப்புறம் எப்படி நீங்க வந்து அந்த சின்னம் எனக்கு தராதது பாரதிய ஜனதா கட்சி பின்னால் இருந்து இயக்குகிறது என்று சொல்லிவிட முடியும்? பாரதிய ஜனதா கட்சியை நாம் ஜனநாயக ரீதியாக எதிர்க்கிறோம், தர்க்கப்பூர்வமாக அவர்களுக்கு எதிர்வினை ஆற்றுகிறோம், களத்திலே அவர்களுக்கு எதிராக நிற்கிறோம், ஆனால் எல்லாவற்றையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கணக்கில் எழுதிவிட முடியாது. நாம் தமிழர் கட்சிக்கு நடந்தது உண்மையிலேயே அப்படிப்பட்ட தவறல்ல. இப்போது தேர்தல் ஆணையமே நினைத்தால் கூட நாம் தமிழர் கட்சிக்கு உதவ முடியாத ஒரு சூழல் தான். ஏற்கனவே ஒரு கட்சி அந்த சின்னத்தை வாங்கிட்டு வந்துட்டாங்கல்ல, அப்போ நீங்க அந்த சின்னத்தை கேட்டு பதிவு பண்ணாதது யாருடைய தவறு? உங்களுடைய தவறு தானே, அந்த தவறை நீங்கள் ஏற்றுக்கொள்ள. இப்ப பம்பரம் சின்னத்தை கேட்டு ஏற்கனவே ஒரு கட்சி பதிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, மதிமுக இன்வாலிட் ஆயிடுதாங்க. பான சின்னத்தை கேட்டு ஏற்கனவே ஒருத்தவங்க பதிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, விடுதலை சிறுத்தை அங்க இன்வாலிட் ஆயிடுது. ஆனா இந்த ரெண்டு சின்னத்தையும் யாரும் கேட்டு பதிவு பண்ணவும் இல்லை, எந்த கட்சிக்கு கொடுக்கவும் இல்லை. ஆனா நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டு அந்த சின்னம் வேறு ஒருவருக்கு தரப்பட்டு விட்டது. அவரும் சீட்டுகள் எல்லாம் வாங்கிட்டு தமிழ்நாட்டு பொறுப்பாளர் வந்து பத்திரிகையாளரை சந்திச்சுட்டாரு, வேணா என் கூட கூட்டணி வச்சுக்க கரும்பு விவசாயி சின்னத்தை தாரேன்னு சொன்னாரா இல்லையா? தமிழ்நாட்டுல பார்த்தோமா இல்லையா? அப்ப ஏற்கனவே ஒரு கட்சிக்கு அந்த சின்னம் தரப்பட்டு விட்டது. ஏற்கனவே ஒரு கட்சிக்கு தரப்பட்ட சின்னத்தை வைத்துக் கொண்டு நீ தேர்தல் ஆணையத்துல பதிவு பண்ணாம தூங்கிக்கிட்டு இருந்துட்டு தேர்தல் ஆணையத்தை இப்ப வந்து குறை சொல்றது, பாரதிய ஜனதா கட்சி பின்னால் இருக்குதுன்னு சொல்றது வந்து இந்த உண்மையான பிரச்சனைகளை நீர்த்து போக செய்வதற்கான வேலையை சீமான் செய்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். சீமானுக்கு சின்னம் ஒதுக்காததில் எந்த நியாயமும் இல்லை, எந்த தர்மமும் இல்லை, எந்த அடிப்படை விதிமீறலும் இல்லை. சீமானுக்கு உண்மையிலேயே சின்னம் ஒதுக்காததற்கான காரணம் வேறு ஒரு கட்சி அதற்கு முன்பாகவே பதிவு செய்து அந்த சின்னத்தை பெற்றுவிட்ட காரணத்தால் இப்போது தேர்தல் ஆணையமே நினைத்தால் கூட மோடியே நேரடியாக தலையிட்டு தம்பி சீமானுக்கு அந்த சின்னத்தை கொடுத்துருங்கப்பான்னு சொன்னா கூட தேர்தல் ஆணையத்தால் கொடுக்க முடியாத ஒரு நிலைமைதான் இருக்கிறது என்பதை சீமான் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப சின்னம் கிடைக்காத நிலையில் மதிமுகவும் விசிகாவும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டிடுவாங்களா? அது சரியான தேர்தல் உத்தியா இருக்குமா?
இல்லை பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் நம்ம தனித்துவத்தை விட்டு தர வேணாம் நினைப்பாங்களா, எது சரியான பார்வையாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அண்ணன் திருமாவளவன் போன்ற தலைவர்களுக்கு அவர்கள் தான் பிராண்டு. ஏற்கனவே கடந்த முறை எல்லோரும் சொன்ன போதும் ரவிக்குமார் அவர்கள் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிட்டார், அண்ணன் திருமா உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடவில்லை. அது அவருடைய சுயமரியாதையாக பார்க்கப்பட்டது. இன்னொன்று, அந்த கட்சிக்கு கிடைக்க வேண்டிய அந்தஸ்து முழுமையாக கிடைக்கப்பட வேண்டும். பிரதிநிதித்துவம் என்பது மட்டுமல்ல, தன்னுடைய கட்சிக்கு ஒரு அரசியல் ரீதியான அங்கீகாரம் வேண்டும் என்பதற்காக ஒரு மிகப்பெரிய பரீட்சையில் அவர் இறங்கி பார்த்தார். அதாவது சொல்லுவாங்க, கரணம் தப்பினால் மரணம் என்று சொல்வார்கள். அதுபோல கிடைத்திருக்கக்கூடிய பொன்னான வாய்ப்பு, அதிலே சின்ன பிழை ஏற்பட்டிருந்தாலும், சின்னத்தை கொண்டு போய் சேர்ப்பதிலே சுணக்கம் ஏற்பட்டிருந்தாலும், ஒரு படுதோல்வியை சந்தித்திருப்பார். தமிழ்நாட்டில் ஒரு அவமானகரமான சம்பவமாக அது பார்க்கப்பட்டிருக்கும். ஒரு மிகப்பெரிய தலைவர், நாடறிந்த தலைவர், அவரே தோல்வியை தழுவி இருக்கிறார் என்று. ஆனால் அவருடைய விடாமுயற்சி, அவருக்கு இருக்கக்கூடிய மக்கள் செல்வாக்கு, குறைந்த வாக்குகள் வித்தியாசத்திலாவது அவர் கடைசி நேரத்தில் தமிழ்நாட்டில் அறிவிக்கப்பட்ட கடைசி வெற்றி அவருடைய வெற்றி தான். அவருடைய வெற்றியை தான் நாடே எதிர்பார்த்து காத்திருந்தது. அப்படிப்பட்ட ஐடியல் லீடராக, மெஜஸ்டிக் லீடராக அவர் இருந்திருக்கிறார். ஆனால் மறுமலர்ச்சி திமுகவிலே இது தலைவர் வைகோவுக்கு பொருந்தும், அவருடைய மகனுக்கு பொருந்தாது. காரணம், அவர் தேர்தலுக்கே புதியவர். இதை நான் சொல்லவில்லை, அவர் தான் சொல்கிறார். நான் கத்துக்குட்டி தான், தேர்தலுக்கு நான் புதியவன் தான் என்று சொல்கிறார். இப்போது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு, இந்த சின்னம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டால் வெற்றி இலகுவாகிவிடும். ஆனால் அவர் போட்டியிடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் செயல் வீரர்கள் கூட்டத்திலே கடுமையாக பேசியிருக்கிறார், செத்தாலும் தனி சின்னம் தான் என்றெல்லாம் வசனம் பேசிவிட்டார். இனிமேல் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடவும் முடியாது. அது பம்பரமா, தனி சின்னம் பம்பரம் அப்படின்னா அது சுயமரியாதை. ஏதோ ஒரு அரிக்கன் விளக்கு இல்லை டார்ச் லைட்டுங்கிற மாதிரி வேற ஏதோ ஒரு சின்னம் கிடைச்சா அதுக்கு உதயசூரியன்ல நிற்கலாமே. இல்லை, அவருக்கு உதயசூரியனில் நிற்பதில் பிரச்சனை இருக்கலாம். நாளைக்கு கட்சியை எப்படி எடுத்து செல்வது? அடுத்த கட்ட தலைவராக நாம் தான் இருக்கிறோம். தந்தையாருக்கு பிறகு நாம் கட்சியை நடத்திட வேண்டும். வேறொரு கட்சியினுடைய சின்னத்தில் போட்டியிட்டால் அந்த கட்சிக்கு அடிப்படை உறுப்பினராக பதிவு செய்து கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினராக 5 ஆண்டுகள் நாடாளுமன்றத்தில் இருந்து கொண்டு அரசியல் ரீதியாக மறுமலர்ச்சி திமுகவுக்கு தலைமை தாங்க முடியாது. நாளையே ஒரு உட்கட்சி யுத்தம் நடந்தால் மறுமலர்ச்சி திமுகவை யார் கையில் எடுக்க வேண்டும் என்கின்ற பிரச்சனை வந்துவிடும். எனவே அது குறித்தெல்லாம் அவர் சிந்தித்து தான் இந்த மாற்று கட்சியினுடைய சின்னத்தில் போட்டியிட வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்திருக்க கூடும் என்றுதான் நான் கருதுகிறேன். அவரை பொறுத்தவரையில எந்த முடிவெடுக்கப் போகிறார் என்பது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவர் யாரிடத்தையும் கலந்து பேசி முடிவெடுக்கக்கூடியவர் அல்ல. கடந்த காலத்தில் அவரோடு பழகிய வகையில் அவரே முடிவெடுப்பார். அந்த முடிவு தான் சரி என்று அவரே அறிவிப்பார். அந்த முடிவு தவறாக போனாலும் மற்றவர்களால் தவறாகி விட்டது என்றுதான் சொல்வாரே தவிர, எந்த விஷயத்தையும் கலந்து பேசி மூத்தவர்களிடம் நிதானமாக யோசித்து எடுக்கக்கூடிய அந்த பக்குவம் என்பது அவரிடத்திலே இருந்ததில்லை. அவருடைய வெற்றியையும் சேர்த்துத்தான் இந்தியா கூட்டணி பதிவு செய்ய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆவலாகவும் இருக்கிறது. 39+1 40 சேர்த்துத்தான் வெற்றி பெற வேண்டுமே தவிர, அவருடைய சுயலாப கணக்குகளை எல்லாம் நாம் கணக்கில் கொண்டு அவர் தோல்வி அடைந்து அந்த ஒரு தோல்வியை நாம் ஏற்கிற நிலையில் இப்போது இல்லை. கடந்த தேர்தலில் கூட ஒரே ஒரு தொகுதியை அண்ணன் ஈ வி கே இளங்கோவன் அவர்கள் தேனியிலே இழந்தார். ஓபிஎஸ்னுடைய மகன் வெற்றி பெற்றார். அதையும் இந்த முறை சரி செய்து 100% விழுக்காடு வெற்றியை இந்தியா கூட்டணி பதிவு செய்திட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய நோக்கமாகவும் இருக்கிறது. எனவே அதை நோக்கி நகர்வதுதான் இப்போதைய தேர்தல் யுக்தி. தேர்தல் சின்னம் குறித்த வரலாறு, சட்ட ரீதியான விதிகள், தார்மீகம் எது, மரபு எது, சட்டம் எதுங்கிற அந்த 3 புள்ளியில் நல்ல 3 பகுத்து சொன்னீங்க. மதிமுகவுடன் தொடர்புடையவர், மதிமுகவில் இருந்தவர் என்பதையும் தாண்டி எது அறம் எது சரி என்பதை நோக்கி நீங்கள் பேசுனீங்க. விடுதலை சிறுத்தைகள் உங்களுக்கான தோழமை சக்தி, மதிமுக உங்களுக்கான கட்சிங்கிற அடிப்படையில் மட்டும் நின்று நீங்கள் பேசலை. அதை தாண்டி இதுதான் சட்டம், இதுதான் நீதி, அதை நீங்கள் பிறந்து பேசுகிறீங்க. எங்ககிட்ட இவ்வளவு ஆதாரம் இருக்குங்கிறத ரொம்ப அழகாக எடுத்துரைத்து, இந்த சின்ன பிரச்சனையில் இவர்கள் பாஜகவின் கிளை போல் செயல்படலாமா என்கின்ற ஒரு ஆதங்கத்தை ஒரு ஆவேசமான கேள்விகளாக சட்ட ரீதியாக மக்கள் முன்னாடி வச்சுருக்கீங்க. கண்டிப்பாக அது மக்களிடம் இது குறித்த பல்வேறு சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்கு வாய்ப்பாக இந்த நேர்காணல் அமையும்னே நான் நினைக்கிறேன். மிக்க நன்றி.